ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. அவர் உனக்குள் தேவனுக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நல்லதே. ஆனால் தேவன் நமக்குள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தால்தான் அவருக்காக நாம் செய்ய வேண்டியது இன்னது என்பது விளங்கும். நான் உனக்காக மறிதேனே, நீ எனக்காக என்ன செய்தாய் என்று இயேசு கேட்பது போல பலர் சொல்வதை நாம் கேட்கின்றோம். இதனால் சிலருக்கு இயேசுவின் மேல் ஒரு பரிதாப உணர்வும் வருவதுண்டு. எனவே நமக்காக பாடுபட்ட இயேசுவுக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்ற சிந்தனை சிலருக்கு ஏற்பட்டு விடுகிறது. அதனுடைய விளைவாக சிலர் கணிசமாக காணிக்கை கொடுக்கவும் சிலர் ஊழியம் செய்யவும் முன்வருவதுண்டு. இயேசு எதற்காக பூமிக்கு வந்தார்? எதற்காக பாடுகளை அனுபவித்தார்? எதற்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார்? நாம் பரிதாபப்பட்டு பதிலுக்கு எதையாவது செய்வோம் என்பதற்காகவா? இல்லை, சிலுவையில் துன்பம் சகித்தது நமக்குள் வந்து ஒரு ஆவிக்குரிய கிரியை செய்வதற்காக, நம்மை தேவனுக்கு ஏற்றவர்களாக உருவாக்குவதற்காக, நம்முடைய குணங்களையும் பண்புகளையும் தெய்வீக தன்மையுடையதாக மாற்றுவதற்காக, நாம் தேவ சித்தம் செய்யும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிலைமையை ஏற்படுத்துவதற்காக, நம்மை பிரகாசிக்கும் மக்களாக நிறுத்துவதற்காக. இது போன்ற ஆவிக்குரிய கிரியைகள் நமக்குள் இயேசுவால் நடந்தால்தான் நாம் அவருக்காக செய்ய வேண்டியது என்னதுவென்பதை அறிகின்ற அறிவை பெறுவோம். அதனுடைய பிரதி விளைவாக நாம் இயேசுவுக்கு சாட்சிகளாக அவரை பிரதிபலிக்கும் மக்களாக மாறுவோம். ஜனங்கள் நம்மிடத்தில் இயேசுவை காண்பார்கள். நம்முடைய வாழ்க்கை பிறர் பின்பற்றத்தக்க நல்ல முன்மாதிரியான வாழ்வாக மாறும். இதுதான் நமக்காக இயேசுவுக்காக நாம் முதலாவது செய்ய வேண்டிய பிரதி செயல். அதற்கு பிறகுதான் காணிக்கைகளும் ஊழியங்களும். அநேகர் சிலுவையில் மரித்த இயேசுவுக்காக காணிக்கை தாராளமாக கொடுப்பது உண்மை. ஆனால் தங்களை அவருக்கு அர்ப்பணித்து ஆவிக்குரிய மாற்றங்கள் காணவில்லை. அநேகர் தங்களுக்காக பிராண தியாகம் செய்த இயேசுவுக்காக ஊழியம் செய்ய முன்வருகின்றனர். ஆனாலும் சாட்சி வாழ்க்கை இல்லை, முன்மாதிரி ஜீவியம் இல்லை, அகத்தில் கர்த்தருக்கேற்ற புதிய படைப்பாக மாறவில்லை. எனவே காணிக்கைகளும் ஊழியமும் அவரை கனப்படுத்த இயலாமல் போகின்றது. ஆம், உங்களுக்குள் இயேசு என்ன செய்தார் என்று பாருங்கள். சிந்தனைக்கு: தனக்குள் இயேசுவை காணாதவன் வாழ்வில் பிறர் இயேசுவின் மகிமையை காண இயலாது. தனக்குள் இயேசுவை காணாதவன் வாழ்வில் பிறர் இயேசுவின் மகிமையை காண இயலாது.